போராடாம பாபம் போகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். ஜாக்கிங் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ அப்படிங்கிறது அந்த ஆன்லைன் கரன்சிலாம் சொல்லுவாங்க, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கரன்சி யூஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கே போகுது எங்கே வருது அப்படிங்கிறதே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்படியே செக்யூராக இருக்கும், அனானிமஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இதை கொண்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு லேப் இருந்தாலே போதும், நீங்கள் மைன் பண்ணலாம் கிரிப்டோ கரன்சி, நீங்கள் வீட்டிலருந்தே மைன் பண்ணலாம் கிரிப்டோ கரன்சி. எனக்கு தெரிஞ்ச இல்லை, பல லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இந்தியன் கரன்சி படி ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறனால அதுக்கு மார்க்கெட்டிங் வேலி கூட்டிகிட்டே இருக்கனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய விஷயத்தில் அவங்க டார்கெட் பண்ணிட்டு வராங்க. அதே தான் சொன்னது தான், லிங்க் அனுப்புவாங்க, அதை நீங்கள் லாகின் பண்ணும்போதோ அதை கிளிக் பண்ணும்போதோ ஏதோ ஒரு ஆப் வந்துட்டு உங்கள் ஃபோனில் பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த வைரஸ் ஆப் வந்துட்டு அந்த மால்வேர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆன பட்சத்தில் உங்கள் லேப்போட டோட்டல் அக்சஸையும் எடுத்துக்கும், உங்கள் பிசியோட டோட்டல் அக்சஸையும் எடுத்துக்கிச்சு அப்படின்னா உங்களோட ரேமை யூஸ் பண்ணி அவங்க மைன் பண்ணிக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு மேஜர் பாதிப்பும் இல்லை, உங்கள் டேட்டாவை எடுத்துக்க போகிறதில்லை, உங்களோட ஃபோட்டோவை உங்கள் எடுத்து மிஸ்யூஸ் பண்ண போகிறதில்லை. அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட ரேமை யூஸ் பண்ணி அவங்க சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிட்காயினை மைன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் தேவைப்படும், மிகப்பெரிய ரேம் தேவைப்படும், மிகப்பெரிய ப்ராசஸ் தேவைப்படும். உங்களோட ரேமையே யூஸ் பண்ணி உங்களோட ஒரு 4GB ரேம் அப்படின்னா, உங்களோட ஒரு ப்ராசஸ் அப்படின்னா, உங்களை மாதிரியே பல லட்சம் பேர் இருப்பாங்க, பல லட்சம் பேரையும் ஹேக் பண்ணி அவங்களோட மொத்த ப்ராசஸையும் ஒன்றா சேர்த்து பண்ணும் போது அவங்களுக்கு ஈஸியாக இன்னும் நிறையா க்ரியேட் பண்ணலாம், நிறையா மைன் பண்ணலாம் அப்படிங்கிறனால இதை ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எந்த வெப்சைட்குள்ளே போகிறப்பையும் அத்தென்டிக் அட்ரஸ்க்குள்ளே தான் போய் பார்க்கணும். ஆக்சுவலாக இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன், ஆக்சுவலாக கூகுளுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய இல்லை, இருந்தாலுமே நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தேன். நிறையா பக் நான் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருந்தேன் முன்னாடி. ஸோ அதில் இது ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் யூடியூப்பில் தான் அது மேஜராக டார்கெட் பண்ணுறதா சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் போனீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஸோ அதில் லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா வேறு ஒரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும், அங்கே டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதையோ வந்துட்டு பேன் பண்ணுறாங்க, எதோ எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க கூகுள் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் யூடியூப்பில் மட்டும் அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு வேர்ட்ஸ் நீங்கள் தப்பாகவே ஒரு கெட்ட வார்த்தை பேசினா கூட ஸ்பேம்னு ரிப்போர்ட் அடித்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிரும். பட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு, ஒரு சேனல் ஓனர் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதை அவங்க வெரிஃபை பண்ணுறதே இல்லை. ஸோ அதை அவங்க வெரிஃபை பண்ணி பண்ணாங்க அப்படின்னா இதை முழுக்கும் தவிர்த்தலாம். அவங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஜென்யூனான சைட்டோட லிங்க்கை மட்டும் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண விடணும். யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னா இது ஓனருக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா விதமான லிங்க்கையும் அவங்க ஆட் பண்ண விட்றாங்க. அப்படிங்கும் போது இந்த இஷ்யூ மேஜராக நடந்துட்டு தான் இருக்கும். இதை அவங்க கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்கும். நானும் இந்த இஷ்யூவை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் போடுறவங்க இனிமேல் அத்தென்டிக் அட்ரஸ் மட்டும் போட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக. இது வரைக்கும் நம்ம வந்து எப்படியெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை நம்மளோட மொபைல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸோ சொன்னது தான், எங்கள் முன்னாடி பறவை மாதிரி ஏறிக்க ஏறிக்க எழுந்து வர்றான்.